ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீட்டு சுட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸை அப்லோட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்பேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பேஸ்னோடனே சேட்டலைட்டு பற்றியோ இல்லைனா பிளானட்ஸ் பற்றியோ பார்க்க போகிறோம்னு நினைப்பீங்க. ஆனால் அது பார்க்க போகிறது இல்லை. நம்ம இன்னைக்கு ஸ்பேஸ் சூட் பற்றியும், அதாவது ஸ்பேஸில் போடுற ட்ரெஸ் பற்றியும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வாக் பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். நம்மளோட ஏர்த் ஆர்பிட்டில் -250 டிகிரி ஃபாரன்ஹீட், கோல்டாக இருக்கும். அதே மாதிரி சன்லைட்டில் நம்மளோட ஏர்த் ஆர்பிட் 250 டிகிரி ஹாட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸோட ட்ரெஸ் வந்து இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த ஸ்பேஸ் சூட். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது, லேண்ட் ஆகும்போதும் அவங்க ஆரஞ்சு கலரில் தான் ஸ்பேஸ் சூட் போடுவாங்க. இந்த ஆரஞ்சு கலர் ஸ்பேஸ் சூட்டை ஸ்பேஸ் சட்டிலுக்கு இன்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு அவுட் சைடு வாக் பண்ணுறத இவிஏ ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க. இவிஏனா எக்ஸ்ட்ரா வெஹிக்குலர் ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வாக் நடந்தது March 18, 1965 தான். ஏர்த் ஆர்பிட்டில் இந்த கான்செப்டை டெஸ்ட் செய்த ஃபஸ்ட்டு விண்வெளி வீரர் அலெக்சி லியோனோவ். இந்த மாதிரி மூனில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணது உங்களுக்கே நல்லா தெரியும். July 20, 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் மூனில் ஃபஸ்ட்டு இவிஏ பண்ணது. அதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா, மூணில் கோல்ஃப் ப்ளே பண்ண ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஆலன் ஷெப்பர்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விளையாட இடம் இல்லாமல் மூணில் போய் விளையாண்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வாக் பண்ண உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, July 25, 1984 சோயூஸ் T12 வெட்லானா சவிட்ஸ்காயா, இவங்க தான் ஃபஸ்ட்டு இவிஏ பண்ண உமன். ஸ்பேஸ் சூட்டோட வெயிட் எவ்வளோன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏர்த்தில் ஸ்பேஸ் சூட்டோட வெயிட் மட்டுமே 280 pounds. ஸ்பேஸில் பார்த்தோம்னா அதோட வெயிட்டு ஒன்றுமே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அங்கே கிராவிட்டி இல்லை, அதனால தான் அங்கே வெயிட் இல்லை. ஸ்பேஸ் சூட் போட ஆஸ்ட்ரானன்ஸ்க்கு 45 minutes ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சூட் போட்டதுக்கப்புறம் லோ ப்ரெஷருக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அந்த சூட் போட்டதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக 1 hour இல்லைன்னா அதுக்கும் மேலே பியூர் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணணும். நம்மளுக்குள்ள ஒரு டவுட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ஸ்பேஸ் சூட் வந்து ஒயிட்டாக இருக்குன்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது ஏன் ஒயிட் கலரில் இருக்குன்னா, ஏர்த்தில் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ்லேயும் ஒயிட் கலர் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சன்லைட்டில் டெம்பரேச்சர் 275 degrees ஃபாரன்ஹீட்டோட ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால தான் ஒயிட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் ஸ்பேஸ் சூட் டிசைனில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்பலோ ஸ்பேஸ் சூட் பேசிக்காக 1-piece சூட். விண்வெளி வீரர்கள் அந்த ஸ்பேஸ் சூட்டுக்கு பேக் சைட்லேருந்து என்டர் ஆவாங்க. ஒவ்வொரு விண்வெளி வீரருக்கு ஃபிட் ஆகுற மாதிரி அந்த சூட்டோட டிசைன் பண்ணியிருக்காங்க. விண்வெளி வீரர்கள் ஈவா ஸ்பேஸ் வாக் பண்ணதுக்கு முன்னாடி 70 to 110 டூல்ஸையும் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸையும் கையில் எடுத்துட்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்னா உங்கள் வீட்டு சுட்டீஸ்.